நம் விவசாயிகள் மரங்குத்தி பறவையை பற்றி என்ன செய்தி தந்திருக்கிறார்கள் என்றால் அது மரத்தை கொத்துகிறது. ஆக மரத்தை கொத்துகிற ஒரு பறவை நமக்கு ஆகாது. மரங்களின் மருத்துவர் மரங்குத்தின்னு சொன்ன என்னையா இப்படி சொல்லிட்டீங்களே, ஒரு பறவையை டாக்டர் ரேஞ்சுக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னு. மரங்குத்தி பறவை இருந்தா கிளியும் வாழுது அதோட பனங்காடையும் வாழுது. கழுத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம். பொன்னை நிகர்த்த மேனி அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. என்னது பொன்னை நிகர்த்த மேனினா, தங்கம் போல் ஜொலிப்பவள். இப்போ தங்கம்தான் அதுக்கு நிகராக இருக்குது, தங்கம் ஜொலிக்குது, அதனால தான் பொன்னை நிகர்த்த மேனி என்று தங்கத்தின் மீது நாம் ஒரு தீராத ஆசையை காதலை வைத்திருக்கிறோம். ஒரு பறவை கூட அப்படி ஒரு பெயரில் இருக்கிறது, அதுவும் நம்ம ஊரில். சாதாரணமாக நம் வீட்டுக்கு அருகாமையில் இருந்து பார்க்குற ஒரு பறவைக்கு பெயர் பொன் முதுகு மரங்கொத்தி. நீங்கள் மரங்கொத்தி பறவையின் முதுகு பொன்னிறத்தால் வார்த்தது போன்ற ஒரு அழகாக இருக்கும். அதுவும் இந்த காலை வெயிலில் ஒரு 8:30 to 9 வரைக்கும் அந்த சூரிய கதிர்கள் அப்படி சுள்ளென்று படுகிற அந்த சூரிய கதிர்களில் அப்படி பட்டு தெரிக்கிற அந்த மின்னல் தெரிப்பு போல் இருக்கிற அந்த பொன்முதுகு மரங்கொத்தியை நிறைய கவிஞர்கள் அதனுடைய முதுகினுடைய அழகுக்கும் அந்த சூரிய ஒளி பட்டு தெரிக்கிற அந்த மின்னல் சிலிர்ப்புக்கும் நிறைய பாடி இருக்கிறார்கள். ஆனால் பாடுவதில் பொருள் இல்லை, மரங்கொத்தி பறவையின் வாழ்க்கையை சொல்லுவதுதான் பொருள். நிறைய விவசாயிகள் கேட்டிருக்கிறார்கள் இடத்தில் மரங்கொத்தி பறவை ஆகாதுன்னு. நான் கேட்டேன், ஏன் மரங்கொத்தி பறவை ஆகாது என்கிறீர்கள்? அது மரத்தை கொத்து ஓட்ட போடுது. நம் விவசாயிகள் மரங்கொத்தி பறவையை பற்றி என்ன செய்தி தந்திருக்கிறார்கள் என்றால் அது மரத்தை கொத்துகிறது. ஆக மரத்தை கொத்துகிற ஒரு பறவை நமக்கு ஆகாது. இதுதான் அவங்களுடைய முடிவாக இருந்துச்சு ஒரு கட்டத்து வரைக்கும். ஆனால் மரங்கொத்தி பறவை நீங்கள் பார்க்கல, அது என்ன வேலை செய்யுது, ஏன் மரம் கொத்துகிறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா பறவைகளும் எப்படி பறந்து வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மரங்கொத்தி பறவை எப்படி பறந்து வரும்னா, அப்படி அலையடித்த மாதிரி இருக்கும். அப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஒரு அலை அடித்ததைப் போல, அலை வரிசையைப் போல அப்படி தான் பறக்கும். கீழே இறங்கும், மேலே ஏறும். அது மரத்தில் நேராக உட்காராது, மரத்தில் இப்படி தான் உட்காரும். அப்படி உட்கார மாதிரி அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ உட்கார்ந்து என்ன பண்ணுனா ஒரு மரத்தை தட்டி பார்க்கும். நீங்கள் என்னைக்காவது பாருங்கள், மரங்கொத்தி பறவை செய்யும் வேலையை பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு தெரியும், அதை எங்கிருந்தாலும் உங்களுடைய பார்வை அது ஈர்க்கும். அதனுடைய அந்த போக்கே உங்களை ஈர்க்கும். எங்காவது ஒரு மரத்தில் போய் இப்படி தான் உட்கார், உட்காரும் போதே பாருங்கள் இப்படி தான் உட்கார். மரக்கிளைகளில் அது உட்காராது. இப்படி உட்கார்ந்து என்ன வேலை செய்யணும்னு கேட்டால், மரத்தை தட்டி பார்க்கும். அப்படி டொக் டொக் டொக்குன்னு மரத்தை தட்டி பார்க்கும். ஒரு டாக்டர்கிட்ட போனால், ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் செய்கிற முதல் வேலை ஒரு டெலஸ்கோப் வச்சு நம்ம நெஞ்சில் தட்டி பார்ப்பார், பின்னாடி திரும்பி முதுகை பார்ப்பார். அதுதான் மரங்கொத்தி செய்யுது. மரங்களின் மருத்துவர் மரங்கொத்தின்னு சொன்னேன். என்னையா இப்படி சொல்லிட்டீங்களே, ஒரு பறவையை டாக்டர் ரேஞ்சுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு. உண்மையில் டாக்டர் செய்யாத வேலையை நம் மரங்களுக்கு மரங்கொத்தி தான் செய்கிறதுன்னு. எப்படி செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னாங்க. இப்போ டொக்கு டொக்குன்னு தட்டி பார்த்தா என்ன அர்த்தம்னா, உள்ள பூச்சி இருக்கான்னு பார்க்குது. சில பட்டைகள், கெட்டியான பட்டைகள் நாம் நடுகிற மரங்களில், இந்த கெட்டியான பட்டைகளுக்குள்ளே பூச்சிகள் உட்கார்ந்துருக்கும். உட்கார்ந்து தண்டுகளை சாப்பிட்டு அதுக்குள்ளே பூச்சி இருக்கும். இப்போது இந்த மரங்குத்தி தட்டி பார்ப்பதிலேயே அந்த பட்டைகளுக்குள்ளேயே அந்த பட்டைகளின் இடுக்கில் பூச்சிகள் இருக்குதான்னு கவனிக்குது. இருந்தால் ஓட்ட ஓட்டு அந்த பூச்சி அப்படி உறிஞ்சிக்கும். சும்மா 4 கொத்து கொத்துனா போது ஊசி மாதிரி அதனுடைய அழகு அப்படி அவ்வளவு கெட்டியானது. உளி போன்ற அழகு அதுக்கு, உளி எப்படியும் அதே மாதிரி அதுக்கு அதனுடைய அழகு இருக்கு. நாக்கு எல்லா பறவையை விடவும் நாக்கு அதுக்கு நீளம் தான் ரொம்ப முக்கியம். நாக்கு நீளம்,
கொஞ்சம் ஓட்ட போட்டு அதுக்குள்ளே நாக்கு அப்படி ஊசி மாதிரி இருக்கும் நாக்கு, அதுக்குள்ளே விட்டு தொலாவி பூச்சிகளை பூரா பிடிச்சி சாப்பிட்றோம். மரத்துக்கு இப்போ பூச்சி அரிப்பு இல்லை. ஏன்னா நம்ம எந்த மரத்தில் எந்த பட்டைக்குள்ளே போய் பூச்சி உட்கார்ந்துட்டு இருக்குது, அது தண்டு எப்படி சாப்பிடுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அது நம்முடைய வேலையும் அல்ல. அந்த வேலையை மரங்கொத்தி செய்கிறோம். ஒவ்வொரு மரமும் நம்ம டாக்டர் வர்றாரான்னு பார்த்துட்டே இருக்கும். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ மரங்கொத்தியை, ஆனால் மரங்கள் பார்த்துட்டே இருக்கும். நம்ம டாக்டர் வந்தால் நல்லா இருக்குமேன்னு. இப்போ தான் டாக்டர், மரங்கொத்தி டாக்டர் வந்து அங்கே இருக்கிற பட்டைக்குள் இருக்கிற பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவதன் மூலம் இப்போ தண்டு உறுதியாகுது, பட்டை மீண்டும் உறுதியாகுது. இன்னொன்று பண்ணது, இன்னொன்று என்ன மரத்துக்கு பெருசாக பண்ணுதுன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த பறவைகளைப் போல் இந்த இயற்கைக்கு உகந்த ஒரு உயிரினம் ரொம்ப அரிது. நம் முழுக்க பறவைகளை அறியாமல் போயிருக்கிற அறியாமையின் விளைவு தான் இன்றைக்கி எல்லா பறவைகளை பற்றியும் ஒரு பார்வை, தவறான பார்வை நம்மகிட்ட விழுந்துருச்சு. இப்போ எங்காவது மரம் பட்டு போகுது, குறிப்பாக தென்னை மரம் பட்டு போயிடும். ஏன் பட்டு போயிடும்னா, அது வானம் பார்த்த பூமியில் போய் சொட்டு நீர் பாசனத்தையாவது பயன்படுத்தி தென்னந்தோப்பு செய்யணும்னு நம்ம போடுவோம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் தென்னை செத்து போயிடும். இப்போ அது பட்டுப்போன மரமாக இருக்கும். பனை கூட பட்டு போச்சு இந்த காலகட்டங்களில். எந்த காலத்திலும் எப்போதும் வறட்சியை எதிர்கொண்டு வாழுகிற பனை மரங்கள் கூட பட்டுப்போன கதைகள் நம்மிடத்திலே உண்டு. அவ்வளவு கடுமையான வறட்சியை சந்தித்த பூமி தமிழ்நாடு. இப்போ பட்டுப்போன மரங்கள், குறிப்பாக பனை மரம், தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தென்னை மரத்தில் போய் இது ஒரு ஓட்டப்போ, எது மரங்குத்தி. மரங்குத்தியால் மட்டும்தான் ஒரு பெரிய துளையை செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட போட்டு அதில் இருக்கிறதையும் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு வங்கு, ஒரு வலை செஞ்சிடும். செஞ்சு ஒன்று செய்யாது, 3-4 செய்யும். தனக்கான வீடு அது கட்டுவதில்லை. வீடு கட்ட முடியாத கிளிகள், கிளிகளால் அப்படி ஒரு வீட்டை குடைந்து கட்ட முடியாது. பனங்காலைகளால், நாம் முன்பு பேசி முடித்திருக்கிறோமே பனங்காலையால் அப்படி ஒரு வீட்டை, அப்படி ஒரு இடத்தை கட்ட முடியாது. ஆக கிளிகளுக்கும் பனங்காலைகளுக்கும் தனக்கும் என சேர்ந்து பட்டுப்போன மரங்களிலே குடைவுகளை ஏற்படுத்தி அதற்குள்ளே அதன் குஞ்சுகளை முட்டைகளை வைத்து அந்த பறவைகள் வாழ்கிற சமூகமாக வாழ்கிறது. ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு உதவி செய்கிறது. இப்போ மரங்குத்தி பறவை இருந்தால் கிளியும் வாழுது, அதோட பனங்காடையும் வாழும். நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல? நம்ம ரோல் என்னங்கய்யா? நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த பறவை பாதுகாக்கணும்னா, எங்காவது பட்டுப்போன மரங்களை நீங்கள் பார்க்க நேர்ந்தால், அது உள்ளபடியே அது என்ன மரமாக இருந்தாலும் இருக்கலாம், குறிப்பாக பனை மரமாக இருக்கலாம், தென்னை மரமாக இருக்கலாம், உங்களுக்கு அது அசிங்கமாக கூட தெரியலை, இன்னும் ஒத்த கொம்பு நிற்குது பட்டு போய் இதை வெட்டி எரிந்து விட்டால் தேவையில்லைன்னு. ஆனால் ஒரு பட்டுப்போன மரம், ஒரு மரம் எல்லாவற்றையும் இழந்து, கிளைகளை இழந்து பட்டுப்போன பிறகும் பறவைகள் வாழ்வதற்கு தன் மேனியை தந்திருக்கிறது. நண்பர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, நீங்கள் எதுவும் தர வேண்டாம். அந்த மரத்தை சாய்க்காமல் இருந்தால் போதும். குறிப்பாக பறவைகளின் சந்ததி பெருகும். பறவைகளின் சந்ததி பெருகினால் பல்லுயிர் சூழல் நலமோடு இருக்கும் சூழலை நாம் விரும்புவோம். நன்றி, வணக்கம்.